ஹலோ மைடியா கிரிக்கெட் ஃபர்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேயோட ஸ்வாட் அனாலிசிஸ். எஸ் வந்துட்டான்டா என் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்னை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷமே சிஎஸ்கேயோட ஸ்வாட் அனாலிசிஸ், மும்பையோட ஸ்வாட் அனாலிசிஸ், கேகேஆரோட ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 8 டீமுக்குமே ஸ்வாட் அனாலிசிஸ் நான் போடுவேன். இப்போ இந்த வருஷம் 10 டீமுக்கு போட வேண்டியதாக இருக்க போது. எஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்வாட் அப்படின்னா SWOT. ஓகே, எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், W அப்படினா வீக்னஸ், O அப்படினா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், T அப்படினா த்ரெட்ஸ். ஓகே, இதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். சோ ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CSK, சென்னை சூப்பர் கிங்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ். இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து அவங்களோட கோர் டீமை வந்து அவங்க ரீபில்ட் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படி நான் சொல்வேன். ஏன் அப்படினா, ஒரு டீமை வச்சு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு அடுத்த வருஷமே மெகா ஆக்ஷன்ல டீம் மாறுனுச்சு அப்படினா, கண்டிப்பா அந்த டீம் பிளேயர்ஸுக்கும் சரி, அந்த கேப்டனுக்கும் சரி, ஏன் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குமே அது ஒரு மாதிரி வந்து குழப்பமாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு புது டீமை அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும், தன்னோட இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு 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 பிளேயர்ஸ் கிடைக்கணும் ஒரு கேப்டனுக்கு, இது மாதிரிலாம் விஷயங்கள் வந்து இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து அப்படியே முன்னாடி விளையாண்டவங்க தான். ஸோ கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து முன்னாடி விளையாண்டவங்க வந்து டெஃபினட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்கள ரீபில்டு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய 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 ஸ்ட்ரென்த்துங்க. இது கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க ஒரு புது சூழலில் அட்டாச் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, ஈஸியாக வந்து லைக் ஒரு ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு வந்து விளையாடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அவங்களால அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே தோத்துக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னாலும், அதுலேருந்து அவங்க எப்படி எழுந்திரிச்சு அடுத்த வருஷம் வந்து அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அது வந்து எக்ஸாம்பிள் நடந்திருக்கு 2020-21. ஓகே, அதே இந்த வாட்டி ஃபுல்லாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியும். ஓகே, ஏன் நீங்கள் அடுத்த வருஷம் போகிறீங்க, ஒரு மேட்ச் வந்து தோக்குறாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் அதுலேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியும். அண்ட் ஒரு சூழலில் ஒரு 10 பாலுக்கு வந்து ஒரு 20-30 ரன் அடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸ் அங்கே இருக்கிறப்போ அது டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு பெரிய 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 அசட். அதை வந்து சிஎஸ்கே வந்து அவங்களோட வருஷம் வருஷம் அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் ஆர்டர். நான் மறுபடியும் அதே பாயிண்ட் தான், எக்ஸ்பீரியன்ஸான பயங்கரமான பேட்டிங் ஆர்டர். ஏன்னா நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ருத்ராஜ் ஐக்வாட், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு டெவான் கான்வே இறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மொயின் அலி வருவார், ஒரு அம்பத்தி ராய்டு வருவார், ஒரு ராபின் தப்பா வருவார், ஒரு MS தோனி வருவார், ஒரு லைக் ஒரு ரவீந்திர ஜடேஜா வருவார். இது வந்து ஒரு பெரிய சமையான ஒரு கோர் டீம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மென்ஸ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வேணாலும் மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டீமில் வந்திருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களாம் வந்து இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு டீமை ஒரு பில்டாக உருவாகுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட், சிவம் டியூபே, ரவீந்திர ஜடேஜா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான கேம்பெயினர்ஸ். அண்ட் MS தோனி ஆப்வியஸ்லி, ராபின் தப்பா, எல்லாருமே நான் சொல்கிறேன். ஸோ இவங்களை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து ஆப்வியஸ்லி MS தோனி அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் அங்கே இருக்குது, அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதும் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ வீக்னஸ், கம்மிங் டு தி வீக்னஸ், ஒரு சில வீக்னஸ் சிஎஸ்கே கிட்ட கொஞ்சம் வந்து நம்ம வந்து இது பண்ணி தான் போகணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து அவங்களோட டெத் பவுலிங். எஸ் ஒரு டெத் பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிராவோ இருக்கார். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக யார் டெத் பவுலிங்கில் இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா தீபக் சகாரை மேக்ஸிமம் மேலேயே யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டெத் ஓவர்ஸ் அப்படின்னு வர்றப்போ அதுக்கு அடுத்தபடியாக யாரை நம்ப போகிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு ஆடமில்னே ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிரிட்டோரியஸ் வரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்களோட டெத் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஈவன் ஒரு கிறிஸ் ஜார்டன் உள்ளே வந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ சிஎஸ்கேயோட டெத் பவுலிங் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக வந்து இருக்க போகுது. ரெண்டாவது வந்து ஃபாரின் ஆப்ஷன்ஸ், கண்டிப்பா மொயின் அலி பிளேயிங் லெவல்ல இருக்க போறார், அதே மாதிரி பிராவோவும் பிளேயிங் லெவல்ல இருக்க போறாருன்னு வைங்க. இன்னும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நீங்க எங்கேருந்து எடுப்பீங்க? ஏன்னா ஒரு டெவான் கான்வே வருவாரா, இது ஒரு கிறிஸ் ஜார்டன் உள்ள வருவாரா, பிரிட்டோரியஸ் உள்ள வருவாரா, ஆடமில்னே உள்ள வருவாரா, இல்ல தீக்ஷனா எடுத்துட்டு வருவீங்களா, இல்ல இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து ஒரு வாய்ப்புக்காக பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்க சாண்டர் இருக்காரு, அவரை உள்ள கொண்டு வருவீங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. நிறைய ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த டாப் 4 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுக்க போறாங்கிறது வந்து
எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வீக்னஸாக வந்து டீமுக்கே அமைஞ்சிட போகுதுங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய கருத்தாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தபடியாக வந்து மறுபடியும் ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொன்னால் பவுலிங் யூனிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தீபக் சகர் இப்போ இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட பொசிஷனை வந்து ஒரு துஷார் தேஷ்பாண்டே வர போகிறாரா இல்லை ஒரு ஹங்கரேக்கருக்கு கொடுக்க போகிறாங்களா, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் பவுலிங் யூனிட் கொஞ்சம் அப்படி மைனஸாக தான் இருக்குது, அதுவும் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதற்கு அடுத்தபடியாக வந்து ஃபிட்னஸ். எஸ் என்றைக்குமே சிஎஸ்கே கிட்ட இது ஒரு பெரிய வீக்னஸாக அமைஞ்சிருக்கு, ஃபிட்னஸ் இஷ்யூஸ். ஒரு அம்பத்தி ராய்டுவாக இருக்கட்டும், ராபின் உத்தப்பாவாக இருக்கட்டும், ஒரு தோனியாக கூட இருக்கட்டும், தோனிக்கு பட் ஃபிட்னஸ் பற்றி நம்ம பேசக்கூடாது. ஓகே, ஏஜ் பற்றி விதா நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இது மாதிரி பிளேயர்ஸுக்கெலாம் ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபிட்னஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட. டக்குன்னு ஏதாவதுனாலும் இன்ஜுரி ஆகிட்டா அதுக்கு அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் என்னங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ். அதற்கு அடுத்தபடியாக வந்து அதான் முன்னாடி பாயிண்ட்லேருந்து எடுத்தால் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எந்த பிளேயர்ஸுக்குமே இல்லைங்கிறது தான். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள நம்பியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளையாண்டு ஆகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புதுசான பிளேயர்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு ஜெகதீசன் வந்து ஒரு தோனி இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவார், ஏன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்னா எப்படி தோனி மாதிரி ஒரு ஜெகதீசன் விளையாடுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான் இல்லை. ஸோ அதனால் அந்த பக்கமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லைங்கிறது ஒரு பெரிய வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட தோனிங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட் இருக்குது, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐபிஎல்ல அவங்களால எந்த சூழ்நிலையிலையும் எப்படியும் வந்து பங்காற்ற முடியுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்போ ருத்ராஜ் மாதிரி, சிவம் டூபே மாதிரி, ஒரு ஜெகதீசன் மாதிரி, ஒரு ஹரிநிஷாந்த் மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சா அதை வச்சு எப்படி வந்து இந்தியன் டீமில் சைன் ஆகணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் வந்து நான் ருத்ராஜை தான் சொல்லுவேன். ருத்ராஜ் நல்லா விளையாண்டதுனால உள்ளே வந்தார், பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சிஎஸ்கே கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி சைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, த்ரெட்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் த்ரெட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இன்ஜூரிஸ் தான். இன்ஜூரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது பயங்கர த்ரெட்ஸ் ஆயிரும், அண்ட் வேறு எதுவும் வந்து எனக்கு பெருசாக சிஎஸ்கே கிட்ட வந்து பயமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ த்ரெட்ஸ் தான் வந்து, த்ரெட்ஸ் வந்து இன்ஜூரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட ஸ்வாட் அனாலிசிஸ். இது மாதிரி மும்பை எல்லா டீமுக்குமே நான் போடுவேன், பத்து டீமில் இப்போ ஒரு டீம் போட்டேன், இன்னும் ஒரு ஒம்பது டீமுக்கும் வீடியோஸ் வரும். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. சினிமாக்காக சில்லாகிடுமான ஒரு சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.